காலையிலங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு காலையிலங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலை அசை ஞான தவ குளமே நீ அருள் தரும் பழியை இசை காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும் பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும் திருமறை தகன பழி பீடத்தில் குழுமி விடு காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைய ஞாயிறு இரண்டாம் வருகை காலத்தில் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம். இந்த ஞாயிறு நமக்கு விசுவாசத்தையும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக விசுவாசம் என்ற கருத்தில் நாம் நுழைகின்றோம். இந்த ஞாயிறு கூடம் நம்முடைய காலமான கார்டினல் சோட்டர் அவருடைய 40வது நினைவு நாளாக அமைகின்றது. ஆக அவருக்காக நாம் தொடர்ந்து அவருடைய ஆன்மாவுக்காக நாம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றும் ஆர்ச் பிஷப் மர்ஃபி பாக்கியம் எமரிட்டஸ் அவருக்காகவும் நாம் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகின்றோம். காரணம் அவர் இன்றைக்கு 82வது வயது அவர் திரும்புகின்றார். ஸோ அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடி கேட்போம். இறைவன் நமக்காக வழியை வகுக்கின்றார். மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் நம்மை அழைப்பது போல கடவுள் நம்முடைய மனமாற்றத்திற்காக நம்மை அழைக்கின்றார் என்ற ஞாபகத்தில் வைத்து நம் பாவங்களை மீண்டும் ஒரு முறை கடவுளுக்கு அறிக்கை செய்து அவர் வழியாக மீட்பு பெறுவதற்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருக்கும் வனவாக, விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக, உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உலகின் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரல் ஒளி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதள பார்க்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சியோனே நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளோ உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார், அவர் தம் வெற்றி பரிசை
தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். எல் 3 இறை திருவசனங்கள் 8-14 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற
காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவையாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில்
அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். என் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரங்களில் நாம் நுழைகின்றோம். இந்த குத்வாரா, இந்த சிக் டெம்பிள் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போயினாலும் சரி, அல்லது இஸ்லாமியர்கள் வழங்கக்கூடிய மசூதிகளுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, அந்த ஆலயத்திற்கோ அல்லது அந்த கோவிலுக்கு உள்ள செல்லும் முன்பாக தண்ணீரை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். தண்ணீர் ஜாடியில் அல்லது அவர்கள் அதற்குள் நுழையும் முன்பாக கால்களையும் தன்னுடைய கைகளையும் கழுவிவிட்டு பிறகுதான் அதற்குள் நுழைவார்கள். இது ஒரு பெரிய சடங்கு. நீங்கள் ஆலயத்திற்குள் வரும் முன்பாக உங்களை கால்களையும் உங்களுடைய கைகளையும் கழுவிவிட்டு, முகத்தையும் கழுவிவிட்டு, எலும்பிவிட்டு தான் நீங்கள் உள்ள வர வேண்டும். இது சடங்கு மட்டுமல்ல, அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் இறைவனை சந்திக்க போகிறேன், இறைவனை தரிசிக்க போகின்றேன், கடவுளை வணங்க போகின்றேன், கடவுளை புகழப் போகின்றேன். ஆக நான் என்னை தயாரித்து, என்னை சுத்தப்படுத்தி செய்துவிட்டு பிறகு நான் ஆண்டவரை, கடவுளை நான் உள்ளே பார்க்க போகிறேன் என்ற சடங்கு தான் அது. இதில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம பார்க்க முடியாது. வெளியே தண்ணி வச்சுட்டு கழுவிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சடங்கு மிக முக்கியமானது ஒன்றாக அவர்களுக்கு அமைகிறது. அதுபோல தான் நாமும் இந்த திருவருகை காலம் இது ஒரு சடங்காக செய்து வருகின்றோம். திரு அவை நம்மை சுத்தம் செய்வதற்காக இந்த காலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த முதல் வாரம், போன வாரம் எதிர்பார்ப்பு என்ற ஒரு நோக்கத்தில் பார்த்தோம். பிறகு இந்த இரண்டாவது வாரம், இரண்டாவது மெழுகுவத்தி ஏற்றி வைத்து இந்த ஒளி நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும் என்பதற்காக இரண்டாவது ஒளியாக இன்றைய வாரம் நமக்கு இதை தொகுத்து வழங்குகிறது. என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு திரு அவை இந்த இரண்டாவது திருவருகை காலத்தின் ஞாயிறில் முதல் வாசகமாக இசையா நூலிலிருந்து எழுதப்பட்ட நூலிலிருந்து, பாலைவனத்தில் கடவுளுக்கு ஒரு வழியை செம்மையாக்குங்கள், கடவுள் வருவதற்காக தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக இசையா நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக திருமுழுக்கு யோவான் நமக்கு கொடுக்கப்பட்டு அவர் பாலைவனத்திற்கு சென்று கூக்குரல் இடுகின்றார். நீங்கள் அனைவரும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆக அனைவரும் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்ற ரெண்டு முக்கியமான செய்தியை திருமுழுக்கு யோவான் நமக்கு வழிவகுக்கிறார். அதைத்தான் நம்ம படித்தோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் கூப்பிட்ட ரெண்டு செய்தியை நம்ம பார்க்கலாம். ஒன்று, மனமாறும், மனமாற்றம் அடைய வேண்டும், பிறகு திருமுழுக்கு பெற வேண்டும். இந்த மனமாற்றம் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, மனமாற்றம் என்பது அன்பார்ந்தவர்களே இது ஒரு பயணம். நம்ம உடனே வந்து மனம் மாறிட முடியாது. இன்னைக்கு சொல்லிட்டாரு ஃபாதர், நான் மனமாற்றம் அடைந்துட்டேன் அப்படின்னு உடனே மனம் மாறுவது ரொம்ப கஷ்டமானது ஒன்று தான். இதை நம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது இது ஒரு பயணம் சொல்லும் பொழுது
நான் இருளில் இருக்கின்றேன், ஒளிக்கு என்னுடைய பயணத்தை நான் நோக்குகின்றேன். பயணத்தை இருளிலிருந்து ஒளிக்கு நோக்குகின்ற பயணம், பாவத்திலிருந்து புனித வாழ்வுக்கு நான் நோக்குகின்ற பயணம், சாவிலிருந்து வாழ்வை நோக்குகின்ற பயணம், நம்முடைய வெறுப்புகளிலிருந்து நம் அன்பை நோக்கி கொண்டு செய்கின்ற பயணம், பிறகு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு எடுத்து கொண்டிருக்கின்ற பயணம். இந்த பயணத்தில் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் ஏதோ ஒரு தீங்குகளில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், தீமைகள் நடுவில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த தீமைகள் நடுவில் நாம் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது நம் வாழ்வு முழுதாக பெற முடியவில்லை. அதனாலதான் யோவான் நற்செய்தியில 10:10 எழுதுறார், பாருங்க, ஆண்டவர் நான் இவர்களுக்காக ஆடுகளுக்காக வந்தேன், என் ஆடுகள் வாழ்வு பெறும்படி வந்தேன், அவர்கள் வாழ்வை முழுவதுமாய் பெறும்படி வந்தேன். வாழ்வு பெறும்படி மட்டுமல்ல, முழு வாழ்வையும் பெறும்படியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். என் ஆடுகளுக்காக நான் வந்தேன், அவர்கள் வாழ்வு பெறும்படி வந்தேன், அந்த வாழ்வை முழுவதுமாய் பெறும்படி வந்தேன். பாருங்க, நம்ம எல்லாம் வாழ்றோம், ஆனா முழு வாழ்வு வாழ்றோமா அப்படின்றது தான் இன்றைக்கு ஒரு கேள்வி. தீமைகள் நடுவில் நான் சிக்கி கொண்டு வாழும் பொழுது என் வாழ்வு முழுமை அடையவில்லை. ஆக எனக்கு முக்கியமாக தேவைப்படுவது மனமாற்றம். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் அழைப்பிடுகின்றார், வரங்கள் மனமாற்றம் அடையுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார். இந்த மனமாற்றத்தில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து நாம் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம செய்கின்ற தவறுகளும் சரி, நம்ம செய்கின்ற பாவங்களும் சரி நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அல்லது நாம் செய்கின்ற தவறுகளை மற்றவர்கள் மீது பழி செலுத்திக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் மீது பழி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு என்ன கேட்கிறது என்றால், வழியை செம்மையாக்குங்கள், கரடு முரடானதை நேர்படுத்துங்கள், கோணலானதை நேர்படுத்துங்கள் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கின்ற பொழுது நம் வாழ்க்கை பற்றி தான் ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கிறது, முள் பாதைகளாக இருக்கிறது, அதை நேர்படுத்துங்கள், ஹைவே வாக்குங்கள் அப்படின்னு சொல்றார். நேர்பாதையாக்குங்கள், அப்பொழுதுதான் கடவுள் உன்னிடத்துல கடந்து செல்ல முடியும், உன் வாழ்வை கடந்து செல்ல வர முடியும் அப்படின்னு சொல்றார். ஆக பார்த்தவர்களை முதல்ல நாம் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் நமக்கு இல்லாத போது இறை ஆசிரும் அல்லது பாவ மன்னிப்பும் பெறுவதற்கு நாம் தயார் ஆக இல்லை. இது முதலில் நாம் பார்க்க வேண்டும், இது முதல் அம்சம் நாம் பார்க்க வேண்டும். நான் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றால் நான் செஞ்ச தப்ப, நான் செஞ்ச தவற, நான் செஞ்ச பாவத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவ மன்னிப்புக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று நம்ம கத்தோலிக்க திருச்சபையும் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கின்றது. ரெண்டாவது பகுதி, நான் மனமாற்றம் அடையணும், ஒன்று ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது வந்து வருத்தப்படணுங்க. இன்னைக்கு செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் மாற்றம் அடைய மாட்டேன். வருத்தப்படுவது ரொம்ப குறைவு, கான்ட்ரைட் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கான்ட்ரைட், அது இல்லை. நான் செஞ்சுட்ட ஆண்டவரே பாவம், நான் ஒரு பாவி என்று முடங்கி ஒடுங்கி அழுது புலம்பி என்னை தாழ்த்தி செய்வது குறைவு ரொம்ப பேர். ஆக நாம் ரெண்டு விஷயங்களை புரிந்து கொள்ளும், ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரெண்டாவது அதற்காக மன வருத்தப்பட வேண்டும். நீ பாவி என்று சொல்லும் பொழுது, நான் பாவி என்று நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் உள்ளம் கலங்கி, ஐயோ நான் அடிமை, நான் பாவி, நான் கடவுளுக்கு பிள்ளையாக தகுதி இல்லாதவன் என்று நான் நொடுங்கி ஒடுங்கி என்னை நான் வருத்தப்பட வைக்க வேண்டும். இது ரெண்டு விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. சில நேரத்தில் நான் சொல்லும் போது இந்த கதையில் பாவங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் ஏவாள் கடதையை நம்ம பார்க்கலாம். கடவுள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு போயிட்டு திரும்பி வராரு, வர்றதுக்கு முன்பாக வர்ற தோட்டத்திற்கு வரும்பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு
கடவுள் வரார் என்று அந்த செய்தியை, அந்த சத்தத்தை கேட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். கடவுள் கேட்கிறார், ஆதாமே ஏவாலே எங்க இருக்கிறே அப்படின்னு. நாங்கள் மரத்துக்கு பின்னால் இருக்கிறோம், காரணம் நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம் என்று நாங்கள் கருதினோம். நீ ஆடையின்றி இருக்கிறது யாரு சொன்னது அப்படின்னு கேட்கிறார் கடவுள். அப்ப நான் சொன்ன கனியை நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடக்கூடாது என்ற கனியை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் என்ன திரும்ப சொல்றார், நான் எங்க சாப்பிட்டேன்? நீ என் பக்கத்தில் வச்சு ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு தான் எனக்கு கொடுத்துச்சு. பாருங்க, பாவம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பான்மை. ஆதாம் சொல்லல, ஆமா ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லலான். ஆதாம் அவர் என்ன சொன்னாரு, என் பக்கத்துல ஒரு பெண்ணை கொடுத்தல, அந்த பெண்ணு தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்ப அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் கடவுள், நீ ஏன் சாப்பிட்ட? நான் சொன்ன சாப்பிடக்கூடாதுன்னு. நான் எங்க சாப்பிட்டேன்? நீங்க இந்த தோட்டத்துல ஒரு பாம்பு விட்டுருக்கீங்களே, அந்த பாம்பு தான் எனக்கு சூழ்ச்சி செய்து கொடுத்தது, நான் ஒன்றும் செய்யலை. பாருங்க, ஆதி ஆகமத்திலே இந்த பாவம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது, காரணம் முதலாவதாக அவர்கள் செய்த பாவங்களை ஒற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பழி போட்டார்கள். ஆதாம் யார் மேலே பழி போட்டார்? ஏவாள் மேலே பழி போட்டார். நீ தாம்மா, நீ கொடுத்ததுனால தான் நான் சாப்பிட்டேன்னு. ஏவாள் என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே சாப்பிட்டேன், அந்த பாம்பு தான் எனக்கு சொன்னிச்சு சாப்பிட்டு நல்லா இருப்ப அப்படின்னு. இன்னைக்கு நாம் செய்க குற்றங்களும் அப்படி தாங்க இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எங்கள் அம்மா தான் காரணம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் புருஷன்தான் காரணம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் பெற்றோர் தான் காரணம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம வேற யாரும் இல்லைங்க, ஆதாமும் ஏவாளும் வந்த சங்கதிகள் தான். இதில் நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு, நம்ம அவங்கள இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்கிறத தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும். இதைத்தான் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் பாவங்களை அறிக்கையிடு, உன்னுடைய பாவங்கள் நீ செய்தது தவறு என்று ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடு, அப்பொழுதுதான் நீ திருமுழுக்கு முழுவதுமாய் பெற முடியும் என்று சொல்றார். ஆக பார்த்தவர்களே, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, இப்படியே போயிட்டு இருப்போம், காலு கல்லுல மோதிரும். காலு கல்லுல மோதிட்ட பிறகு என்ன சொல்லுவோம், ஐயா கல்லு நம்மளை காலை அடிச்சிருச்சு, கல்லு நம்மளை காலை அடிச்சிருச்சு அப்படின்னு. கத்தி வெட்டிக்கிட்டே இருப்போம், கத்தி வெட்டிருச்சா, கத்தி என்ன வெட்டிருச்சுன்னு சொல்லுவோம். நான் தான் தவறி வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கத்தி என்ன வெட்டிருச்சு, பாறாங்க என்ன குத்திருச்சு, இல்லை முள் என்ன குத்திருச்சு, அந்த மரம் என் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு. உயிர் இல்லாத ஒரு பொருட்கள் கூட அது செய்யும் போது பழி நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நான் தான் தவறாக போய் மோதிட்டேன்னு சொல்ல மாட்டோம். கல், அந்த கல் இருக்க அதுதான் அப்படின்னு கல் மேலே நம்ம குறைய போடுவோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நாம் பழகிவிட்டோம். ஆக நாம் இன்றைக்கு முயற்சி எடுப்போம். நானும் இப்படி தாங்க, சில நேரத்தில் நம்ம தவறு செய்யும் போது யாராவது பிடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வெட்டிக்கிட்டு இருப்போம், திடீர்னு கோணையாக போச்சுன்னா, ராய் ஒழுங்காக பிடிக்கல, ராய் நீங்கள் தான் பார்த்தீங்களா, தவறு ஏன் மேலே வைத்துட்டு கூட நான் ராய் மேலே பழி சொல்லுவேன், இல்லை மற்றவங்க மேலே பழி சொல்லுவேன், நான் இப்படி வச்சேன், ஆ இல்லை அவங்க கூட்டினால தான் அந்த மாதிரி போச்சு அப்படின்னு. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு எனக்கும் இது ஒரு பாடமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எப்பொழுதுமே நாம் செய்கின்ற தவறுகளை உணராமல், அதை ஏந்தி கொள்ளாமல், நான் மற்றவர்களை புறம் பேசுவது அல்லது குத்தி காமிப்பது பெரிய தவறாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் சொல்கிறார், சார்ல்ஸ் என்ற ஒரு பெரிய மேதை சொல்கிறார், நாம் செய்த பாவங்களை இல்லை அதை நியாயப்படுத்தி கொண்டு வந்தோமானால், நான் ஒரு பாவம் தான் செஞ்சேன், அந்த பாவத்தை நியாயப்படுத்தினானா அந்த பாவம் ரெண்டு மடங்காக மாறுகிறது என்று சொல்கிறார். ஆக நம் அனைவரும் இந்த பாவங்களை நியாயப்படுத்தாதபடி வாழ கற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. அப்பொழுதுதான் நாம் உண்மையான மனமாற்றம் அடையக்கூடிய பிள்ளைகளாக கடவுள் முன் நிற்க முடியும். ஆக ஒன்று மனமாற்றம், இரண்டாவது பார்க்கும்போது திருமுழுக்கு அன்பார்ந்தவர்களே. யோவான் திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைக்கின்றார். இந்த திருமுழுக்கில் நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய திருமுழுக்கு ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய பேப்டிசம் நாள் என்ன சொல்றோம், சாத்தானை விட்டு விடுகிறீரா, ஆம் விட்டு விடுகிறேன், அவருடைய எல்லா செயல்களையும் விட்டு விடுகிறீரா, ஆம் விட்டு விடுகிறேன். சொல்றோமா இல்லையா, சொல்றோம் அன்பார்ந்தவர்களே. நம்மளுடைய திருமுழுக்கு முன்பாக நம்மளுடைய இதயத்தை தயார் செய்யும் பொழுது சாத்தானுடைய நிந்தனை, சாத்தானுடைய சோதனை, சாத்தானுடைய விளையாட்டுகள் அனைத்திலிருந்தும் விட்டுவிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ஆம் விட்டு விடுகிறேன் என்று சொல்றோம். ஆனா
அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சில நேரத்தில். ரெண்டாவதாக அந்த திருமுழுக்கு ரெண்டாவது பக்கம் வந்து, கடவுளாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா, அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆக அன்பார்ந்தவர்கள், நம்முடைய திருமுழுக்கு ரெண்டு முக்கியமான பொருள் இது. ஒன்று, சாத்தானை விட்டுவிடணும். ரெண்டாவது, மீட்பராக இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு முக்கியமான பொக்கிஷம் இருக்குது அன்பார்ந்தவர்களே. ஆக இதை நாம் முழுவதுமாய் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பெற்ற திருமுழுக்கும் நான் பெற்ற திருமுழுக்கும் ஒரு பூர்த்தியாக இருக்கும். என் வாழ்வில் நான் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு மனதுருகி கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்டு நான் திருமுழுக்கில் முழுவதுமாய் பங்கெடுக்கும் போதுதான் இந்த முழு ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்கின்ற வாழ்வை நீங்களும் நானும் பெற முடியும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த இன்றைய நாள் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம், அதனால் நம்ம தோல்வி அடைந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க என்றைக்குமே வெளியே வர முடியாது. எல்லோருக்கும் விழுவது சுலபம், ஆனால் விழுந்து அதிலே மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்திலே மூழ்கி கொண்டு இதுதான் என் வாழ்க்கை, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் பொய் சொல்லி தான் முடியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. நான் ஏமாற்றக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் ஏமாற்றனா என் வயிற்றுப்போல பெண்ணாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இவங்க மீட்பு பெறுவதற்கு ரொம்ப கடினம் அன்பார்ந்தவர்களே. வாழ்வில் நாம் வாழ்வு பெறுவதற்காக இறைவன் வந்திருக்கின்றார், இறைவன் பிறக்கப் போகின்றார். அந்த இறைவனை முழுவதுமாய் என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் விழுந்தாலும் என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்ற மனப்பக்குவத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். சிசிசி கத்தோலிக்க திருச்சபையில் நம்மளுடைய சமயத்தில் சொல்லப்படுகிறது அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்லுதுன்னா, the Catholic Catechism of Catholic Church says this. மூன்று விஷயங்கள் செய்ய சொல்லுது. நம்மளுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் மூன்று விஷயங்கள். ஒன்று, பாவங்களை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. ரெண்டாவது, வெறுப்பது, நான் செய்த பாவத்தை நான் வெறுக்க வேண்டும், வெறுப்பது. வி, எம், மன வருத்தப்படுவது, மனம் குலைய வேண்டும், மன வருத்தப்பட வேண்டும். ஏவிஎம், ஏற்றுக்கொள்வது, வெறுப்பது, மன வருத்தப்படுவது. இது மூன்றும் அடங்கியது தான் பாவம் மன்னிப்பு என்று நம்முடைய கத்தோலிக்க படிப்பினை நமக்கு சொல்கின்றது. சிசிசி 1451 என்ற நம்பரில். ஸோ ஆக நம்ம அதை பார்ப்போம். பிறகு அன்பார்ந்தவர்களே, இந்த யூதாரி மகனின் பார்த்தோமானால், ஊதாரி மகனுடைய கதையில் நாம் பார்த்தோம்னு சொன்னால், அந்த மகன் பாவங்கள் எல்லாம் செய்துபட்டு மனம் மாறி உள் மனத்தோடு மீண்டுமாய் தந்தையிடம் வரும்பொழுது தந்தை என்ன செய்தார் தெரியுங்களா? மூன்று முக்கியமான விஷயத்தை செய்தார். முதன்மையான, முதல் தரமான ஆடையை அவனுக்கு போடுங்கள் என்று சொன்னார். யாரெல்லாம் நீங்கள் மனம் மாறி உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ உங்கள் முதன்மையான ஆடையை ஆண்டவர் அணிவிக்க காத்திருக்கிறார் அந்த தந்தையை போல். இரண்டாவதாக, கைகளுக்கு மோதிரம் போடுங்கள் என்று சொல்றார். விலை உயர்ந்த மோதிரம், நீ என்னுடைய மகன், நீர் என்னுடைய மகள், நீர் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீர் வருத்தப்படும் போது அதை மனபுகுந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் உன்னை மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறேன் என்று மோதிரத்தை போட சொல்கின்றார். மூன்றாவதாக, மிதியடி, காலில் மிதியடி போட சொல்றார். இறைவார்த்தை எப்பொழுதுமே உன்னை தாங்கி வரும் அப்படின்னு சொல்ற அந்த மிதியடியை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் வாழும் நாம் அனைவரும் பாவங்களுக்கு இட்டு சொல்கின்றோம், என்னையும் உள்பட. ஆக நாம் அந்த பால்வத்திலே மூழ்கி கொள்ளாதபடி, இறைவன் எனக்காக மீட்பு கொடுக்கின்றவராயிருக்கிறார், முழு வாழ்வை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார், அந்த இறைவனை வரவேற்க நம் உள்ளத்தை தயார் செய்வோம். விழுந்து அந்த குளத்திலே முளப்பிக் கொண்டிருக்குவது தவிர நாம் அதில் ஏறி வெளியேற முயல்வோம். இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. ஆக பாவ மன்னிப்பு நிச்சயம்,
நாம் அனைவரும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் வருகின்றார். இந்த வருகை காலத்தில் விசுவாசத்தை ஆழப்படுத்தி இறைவன் கொடுக்கின்ற வாக்குறுதியை ஏற்று நாம் ஆண்டவரை தேடி வருவோம். யோவான் நச்சியதில் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், எனக்கு பின்பு ஒருவர் வருகின்றார், நான் உங்களுக்கு மனமாற்றம் கொடுத்து மன பாவங்களை அறிக்கையிட்டு உங்களுக்கு நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் என்னுடைய பெரியவராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், அவருடைய மிதியடியை கூட நான் குனிந்து அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்கின்றார். அப்பேற்பட்ட இறைவனை தான் நாம் வணங்க வந்திருக்கின்றோம். அந்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பாவங்களை மனதில் ஏற்று அதை வெறுத்து அதற்காக மனம் கலங்கி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது இறைவன் உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துகின்றார். அகான் பார்ந்தவர்களை வருகின்ற 18ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை நம்முடைய மேற்றாசனத்தில் ஆயர் பொது ஒப்புரவு சடங்கு செய்கின்றார். பொது ஒப்புரவு சடங்கு, பெனிடென்ஷியல் சர்வீஸ். நீங்கள் இந்த தவக்காலத்திலும் சரி இந்த வருகை காலத்திலும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கலாம். ஆக வருகின்ற 18ஆம் தேதி நம்முடைய மேற்றாசனத்தில் பேராயர் பொது ஒப்புரவு செய்ய சடங்கை நடத்துகின்றார் ஆன்லைனில். ஆக தமிழும் நடக்கும், இங்கே மலாயில நடக்கும், சீன மொழியிலும் நடக்கும், அதே நேரத்தில் இங்கிலீஷ்லையும் நடக்கும். ஒரே நேரத்தில் 18ஆம் தேதி 7 மணிக்கு சாயங்காலம் அந்த வாரம் நாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் உவந்து கடவுளை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக நாம் தயாரிப்போம். அந்த பொது ஒப்புரவு சடங்கில் கலந்து கொள்ளும்படி நானும் உங்களை அழைக்கின்றேன். விசேஷமாக உங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துங்கள். நீங்கள் மீட்பு பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். அப்பொழுது கிறிஸ்மஸ் பண்டிகை மிகவும் அற்புதமான ஒரு பண்டிகையாக, ஒரு பெருவிழாவாக, உங்கள் குடும்பத்தை இணைக்கக்கூடிய பெருவிழாவாக இருக்கும். ஆக மனமாறி நச்சீதி நம்புங்கள், மனமாறி திருமுழுக்கு முழுவதுமாய் முழு வாழ்வை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள். ஆமீன். அனைவரும் எழுந்து நம் விசுவாச அறிக்கையிடுவோம். ஒரே சர்வேஸ்வரனை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன்.
இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆக அவருடைய பேரிரக்கத்தோடு நம்முடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். நமது திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவர சகோதர சகோதரிகள் யாவரும் தங்கள் மந்தைகளை பாவ வழிகளில் இருந்து இத்திருவருகை காலத்தில் மனம் திரும்பி உறவின் வழியில் இறைவனின் சமாதானமும் அமைதியும் அளித்திடும் தூதுவர்களாக திகழ்ந்திடும் அருளை பெற மன்றாடுவோம். இறை மகனின் வருகைக்காக காத்திருக்கும் அனைவரும் அவரை எதிர்கொள்ள ஆயத்தம் செய்யும் பொருட்டு நம் மத்தியில் எளியவர்களாகவும் ஏழ்மை நிலையில் வாடுவோர்கள் மீது அக்கறையும் அன்பும் காட்டி உதவிக்கரம் நீட்டுபவர்களாக வாழ வரம் வேண்டுவோம். நோயாலும் தனிமையாலும் வாடும் மக்கள் கிறிஸ்துவின் கருணையால் தொடப்பட்டு ஆறுதலும் சுகமும் பெற அருள் புரிய மன்றாடுவோம். இன்றைய இளையோர்கள் மத்தியில் அக்கறையும் பொறுப்புணர்வும் வளர்ந்திட சமாதானத்தின் தூதுவர்களாய் திகழ்ந்திட தூய ஆவியார் துணை புரிந்திட மன்றாடுவோமாக. இயற்கை பேரிடர்களுக்கு அடிமையாகி சிக்கி தவித்துக் கொண்டிருப்போர் இழந்தவற்றை மீண்டும் பெற்று ஆறுதல் பெறவும் சுக வாழ்வு வாழவும் அருள் புரிய இறைவனின் இரக்கத்தை வேண்டுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நடத்தி செல்ல உமது திரு அவையை எங்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிறீர். இதற்காக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். திருவே திருப்பலி பொருள் தரையே, உம் திருக்களல் வணங்கி தருகின்றோம். திருக்களல் வணங்கி தருகின்றோம். திருவே திருப்பலி பொருள் தரையே, உம் திருக்களல் வணங்கி தருகின்றோம். திருக்களல் வணங்கி தருகின்றோம். ஒளிரும் தணலில் உனதெழில் வடிவை உணர்ந்திட புகுந்தோ மண்பாக. ஒளிரும் தணலில் உனதெழில் வடிவை உணர்ந்திட புகுந்தோ மண்பாக. புரிந்திடும் வேள்வி விளைந்திடும் மொழியால், புரிந்திடும் வேள்வி விளைந்திடும் மொழியால், புனிதனை படைத்தோம் பலியாக. புனிதனை படைத்தோம் பலியாக. திருவே திருப்பலி பொருள் தனையே, உம் திருக்களல் வணங்கி தருகின்றோம். திருக்களல் வணங்கி தருகின்றோம்.
ஏழையர் வழங்கும் உளமெனும் தீபம் எரிந்திட உன் அருள் கனல் வேண்டும். ஏழையர் வழங்கும் உளமெனும் தீபம் எரிந்திட உன் அருள் கனல் வேண்டும். உலகிருளாகன்று ஒளி பெற என்றும் உலகிருளாகன்று ஒளி பெற என்றும் உன்னை சரணட பெற வேண்டும். உன்னை சரணட பெற வேண்டும். திருவே திருப்பாளி பொருள்தனையே உத்திருக்கழல் வணங்கி தருகின்றோம். திருக்கழல் வணங்கி தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புமிக்க உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் புனிதர்க்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேறிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜூலியன் லியாவ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். இன்றைக்கு விசேஷமாக 40வது நினைவு நாளை கொண்டாடும் காலமான நம்முடைய அன்புக்குரிய கார்டினல் சோட்டர் அவருடைய ஆத்மத்திற்காக மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். விசேஷமாக ஓய்வு பெற்ற பேராயர் மர்ஃபி பாக்கியம் 82வது வயது பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகின்றார். அவருடைய நலத்திற்காகவும் அவருடைய உடல் நலத்திற்காகவும் இறைவன் அவருக்கு என்றென்றும் உறுதியாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்காகவும் மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. வாருங்கள், நம் ஒருவருக்கொருவர் இறைவனுடைய சமாதானம் நம்மளுடைய சமாதானத்தையும் கூறி கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆன்மீக ஒன்றிப்பு மன்றாட்டு. முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளியிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாத என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து என்னை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமீன். எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அடைந்திடார். எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அடைந்திடார் என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்,
அவர் என்றுமே வாழ்வார். நானே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கத்துடனும் அன்புடனும் சமாதானத்துடன் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு முக்கியமான செய்தி, 8ஆம் தேதி வருகின்ற 8ஆம் தேதி நம்முடைய அமலூர்ப மாதா பெருவிழா. ஸோ மாலை இரவு எட்டு மணிக்கு திருப்பலி ஆன்லைனில் நடைபெறும். ஸோ பங்கேற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி மாதாவுடைய அமல்பவிதா மாதா பெருவிழா. ஸோ அதில் பங்கெடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, புண்டிட உணவும் முடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடல் உலரட்டும் ஒன்றே ஒதுங்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா
Patient, please.